ஹலோ, குட் மார்னிங். திஸ் இஸ் டிவைட்ஸ் டூ சக்ஸஸ். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு இசட் டிரான்ஸ்ஃபார்ம்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க, அதிலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ண சொல்ல போகிறாங்க. ஓகேவா? அதுதான் கிவன் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துடலாம். கன்சிடர் தி சிஸ்டம் ஷோன் இன் ஃபிகர். தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஒய் ஆஃப் இசட் ஓவர் எக்ஸ் ஆஃப் இசட் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் எக்ஸ் ஆஃப் என் இருக்குது, ஒய் ஆஃப் என் இருக்குது, சம்மேஷன் இருக்குது, இசட் இன்வர்ஸ் டிலே இருக்குது, ஏ மைனஸ் பி அப்படின்ற வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ஈஸியாக பார்த்ததுமே அதுலேருந்து ஆன்சர் கேப்சர் பண்ணி டைம் கன்சியூம் பண்ணி நம்ம ஆன்சர் எடுக்க ஃபைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இது வந்து காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட் ஒன் இந்த மாடல் வந்துட்டு. இதை வந்து நான் ஸ்டெப் வைஸாக ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ, ஸ்டெப் த்ரீன்னு போட்டிருக்கேன். நம்ம புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஒன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நம்ம ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணாமல் டிரெக்டாக நம்ம வந்துட்டு போயிடலாம், போட்டுட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம் இந்த ப்ராப்ளமுக்கு. ஸ்டெப் ஒன்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் ஆஃப் என் இந்த ப்ராப்ளம்லேருந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கேன் டயக்ராமை. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஆஃப் என் எடுத்து எழுதியிருக்கேன், சம்மேஷன் போட்டிருக்கேன், இந்த சம்மேஷன் போட்டு ஒய் ஆஃப் என். ஸோ இந்த எக்ஸ் ஆஃப் என் த்ரூ ஒய் ஆஃப் என் அங்கே வந்துட்டு எந்த ஒரு வேல்யூஸும் நமக்கு கொடுக்கல. சில ப்ராப்ளம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 0.1, 0.7 அப்படின்ட்டு ஒரு ஏரோ மார்க் கொடுத்து கொடுத்துருக்கலாம், கொடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எந்த வேல்யூஸுமே இல்லை அப்படின்னா, இங்கே வந்து வென் இருக்க தான் மீனிங், சரியா? ஸோ அப்போ நான் வென் அப்படின்னு இங்கே போட்டிருக்கேன். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த போர்ஷனை மட்டும் எடுத்துக்க போகிறேன், சரிங்களா? இந்த இசட் இன்வர்ஸ் டிலே அப்படின்றது வந்துட்டு இந்த ரைட் சைடும் சரி, லெஃப்ட் சைடும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்துட்டு காமன் தான் இந்த இசட் இன்வர்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ இந்த போர்ஷனை எடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் செகண்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் ஆஃப் என் சம்மேஷன், இந்த ஒன் வேல்யூ எழுதிட்டு சம்மேஷன் ஒய் ஆஃப் என் இசட் இன்வர்ஸ் ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன், சரியா? அப்போ இந்த சம்மேஷன் கொடுத்துருக்கிறதால நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒன் ப்ளஸ் ஏ இசட் இன்வர்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ எப்பயுமே நம்ம மைண்டில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ரைட் சைடு டிலேக்கு ரைட் சைடில் உள்ளது வந்து போல்ஸ் அப்படின்ட்டும், டிலேக்கு லெஃப்ட் சைடு உள்ளது ஜீரோஸ் அப்படின்னு நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும், சரியா? அப்போது ஒன் ப்ளஸ் ஏ இசட் இன்வர்ஸ் அப்படின்றத போல்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெஃப்ட் சைடு அதாவது டிலேக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது இந்த போர்ஷனை எடுத்துக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஆஃப் என் சம்மேஷன் இசட் இன்வர்ஸ், சாரி, எக்ஸ் ஆஃப் என் சம்மேஷன் இசட் இன்வர்ஸ் மைனஸ் பி அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் இதையும் எழுத போகிறோம். ஸோ ஒன் ப்ளஸ் மைனஸ் பி இசட் இன்வர்ஸ் அப்படின்ருக்கு. இங்கே மைனஸ் பியை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் சைனை வந்துட்டு பாசிட்டிவ் சைனாக சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு ஒன் ப்ளஸ் பி இசட் இன்வர்ஸ் அப்படின்ட்டுருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இசட் இன்வர்ஸ்க்கு டிலேக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது ஜீரோஸ்னு எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ ஜீரோஸ்ன்னு போட்டிருக்கேன். இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கு, இப்போ இந்த சைடு உள்ளது எக்ஸ் ஆஃப் அண்ட் சைடு, இந்த சைடு உள்ளது ஒய் ஆஃப் அண்ட் சைடு. ஓகேவா? அப்போது ஒய் ஆஃப் இசட் ஓவர் எக்ஸ் ஆஃப் இசட் இது தானே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எப்பயுமே இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, மேலே வந்துட்டு ஹெச் ஆஃப் இசட் போல்ஸ் அப்படின்றதும், கீழே ஜீரோஸ் அப்படின்றதும் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒய் ஆஃப் என் சைடு உள்ளதை வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், ஒன் ப்ளஸ் ஏ இசட் இன்வர்ஸ் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மேலே எழுதிக்கலாம். கீழே எக்ஸ் ஆஃப் இசட், எக்ஸ் ஆஃப் சைட் வந்துட்டு ஒன் ப்ளஸ் பி இசட் இன்வர்ஸ் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்படியே எழுதிட்டோம் அப்படின்னா, இதுதான் வந்துட்டு ஹெச் ஆஃப் இசட்டோட வேல்யூ. ஓகே, ஐ திங்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததை லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.